நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயம்புத்தூரை புரியுமாக கொண்ட நடிகை தான் விந்தியா. 1999 வெளியான சங்கமம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானார். முதல் படமே வெற்றி படமாக அமைய அடுத்தடுத்து அவருக்கு பட வாய்ப்புகளும் குவிந்தன. ஒரு கட்டத்தில் அவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறாததால் சிறிய பட்ஜெட் படங்களிலும் நடிக்கத் தொடங்கினார். 2008 நடிகையான பானுபிரியாவின் சகோதரான கோபாலகிருஷ்ணனை திருமணம் செய்து கொண்ட விந்தியா திரைப்படங்களில் நடிப்பதையும் நிறுத்தி கொண்டார். பின்னர் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் 2012 விந்தியா விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்றார். பின்னர் வட்டப்பாறை உள்ளிட்ட ஓரிரண்டு படங்களில் நடித்த விந்தியா நடிப்பை நிறுத்தி கொண்டு அரசியலிலும் கவனம் செலுத்த தொடங்கினார். ஜெயலலிதா இருக்கும்போதே அதிமுகவில் இணைந்த நடிகையான விந்தியா 2011-2016 ஆகிய சட்டசபை தேர்தல்களில் திமுகவை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரமும் செய்தார். குறிப்பாக ஸ்டாலினை விமர்சித்து பிரச்சாரம் செய்யும் போது சிரிப்பலை வரவழைக்கும். கடந்த 2016 தேர்தலில் தேமுதிகவையும் கடுமையாக விமர்சித்தார். இவரது பிரச்சாரத்தில் இவர் பேசும் பஞ்சுகள் அனைவரையும் ரசிக்க வைக்கும். அதுபோல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவுக்கு வேட்டு வையுங்களென திண்டுக்கலில் இவர் பேசியது அப்ளாசையும் அள்ளியது. 2011 தொடங்கி அதிமுகவுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் இந்தியாவுக்கு கடந்த ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலிலும் தமிழகத்தின் பெரும்பாலான தொகுதிகளுக்கு சென்று திமுகவிற்கு எதிராக தீவிரமான பிரச்சாரமும் மேற்கொண்டார். இந்நிலையில்தான் நடிகையான விந்தியாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மறைந்தார் என யாரோ விஷமிகள் சிலர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரும் ஒட்டியுள்ளனர். இதற்கு கவலைப்படாத விந்தியா தன்னுடைய கருத்துக்களால் போஸ்டர் ஒட்டியவர்களையே தெரிவித்துவிட்டுள்ளார். இது குறித்து விந்தியா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்தது என்னவென்றால், உலகத்திலேயே தனது கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்த்து தானே சிரிக்கும் வாக்கியம் கிடைத்தவர்களில் நானும் ஒருத்தி என்று கூறியிருக்கும் அவர், திமுகவினர் மு க ஸ்டாலினுக்கு வருங்கால முதல்வரே என போஸ்டர் போட்டு அழுத்து போய்விட்டார்கள் போல என்றும், ஆண்டவனை தவிர தனக்கு யாராலுமே ஏண்டுக்காடு போடவே முடியாது என்றும் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் அவர் தெரிவித்தும் இருக்கிறார். திமுகவினர் தான் உயிரோடு இருக்கும்போதே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருப்பதாகவும், இதுபோன்று போஸ்டர்களை பார்த்தால் ஆயுள் கூடும் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் விந்தியா கூறியிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.